வெல்கம் டு நல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் காஷ்மீரி ரெட் சில்லியும் சால்ட்டும் போட்டிருக்கேன். அது கூடவே ஆட் பண்ணுறதுக்காக ஜீரகமும் கடலைப்பருப்பு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஸோ இப்போ மாவு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு 1 கப் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உளுந்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகமும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கலாம். நல்லா அப்படி இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் அமுக்குனா நல்லா அப்படி தட்டை தட்டை தட்டுற மாதிரி வரணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சப்பாத்தி மாமாய் உருட்டி நல்லா அமுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். அப்புறம் பேப்பர்லேருந்து அழகாக எடுக்க வரும். அது பாருங்கள், அழகான தட்டை ஷேப் கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தட்டி தட்டி எடுத்துக்கலாம் மாவை. பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் பவுல் எடுத்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் விரிச்சிட்டு பிளாஸ்டிக் கவரை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து இந்த ஷேப் இருக்க ஒரு பவுலோ ஒரு கப்போ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஷேப் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தட்டை ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக எடுக்கவும் வரும் பிளாஸ்டிக் பேப்பர்லேருந்து. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சோடனே சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். மிதமான சூட்டில் வச்சு நல்லா தட்டை பொரியணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஒரு கலர் கிடைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர். அந்த கலர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ் வேணும்னாலும் நீங்கள் தட்டிக்கலாம். இது பிசையும் போது நான் வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வீடியோவில் வரல. ஸோ நீங்கள் வெண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வேணுங்கிறவங்க பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தட்டை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அந்த பபிள்ஸ் எல்லாம் நின்னோடனே நம்ம தட்டை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் தட்டை செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா பபிள் மாதிரி வருது. தட்டலையும் கூட அந்த மாதிரி ஒரு பபிள்ஸ் வருது. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், தட்டை ரெடி. இதை கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து சீடை செஞ்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒரே வீடியோவில் ரெண்டையும் போடலான்னு தான் நினச்சேன். 2 பிரித்து போட்டிருக்கேன். ஸோ சீடையும் தட்டையும் நான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஐட்டமாக செஞ்சுருக்கேன். மீதி உள்ள எல்லா தட்டையும் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த வீக் கிருஷ்ண ஜெயந்தி வரனால தான் உங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், தட்டை ரெடி. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அந்த பபிள்ஸ் தெரியுதா, நல்லா புசு புசுன்னு. இப்போது தட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. உள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அந்த லேயர் தனியாக தெரியுது பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்னால நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொண்டாடுங்க. தேங்க்யூ.